தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார், தளபதி ஸ்டாலினிடம் உங்களுக்கு பிடித்த குணம் என்ன என்று கேட்டபோது ஒரே சொல்லை மூன்று முறை திருப்பி சொன்னார் கலைஞர், உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. மரம் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று விடுவதில்லை என்பது உலக புகழ்மிக்க ஒரு பழமொழி. தளபதி ஓய்வெடுக்க நினைத்தாலும் தமிழ்நாடு விடுவதில்லை, அவர் உழைத்து கொண்டே இருக்கட்டும். என் இனிய வாழ்த்துக்கள். மிக எளிமையாக பழகக்கூடியவர், மனதில் பட்டதை பளிச்சென்று சொல்லக்கூடியவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் அரசியலிலும் கூட வெளிப்படையாக பேசக்கூடிய இயல்பை கொண்டவராக அவர் இருக்கிறார். தமிழ்நாட்டில் பஸ்ஸில் பயணம் செய்கிற ஒரு முதல்வர், டீ கடைக்கு போகிற ஒரு முதல்வர், குழந்தைகளோடு குழந்தையாக தரையில் உட்கார்ந்துகிற ஒரு முதல்வர் அப்படின்னா அதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. சமயத்தில் வந்து இதுனது இது பொற்கை பாண்டியராய் இவர் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. ஆகவே தமிழகம் கண்ட மூன்று தலைவர்களையும் ஒன்றிணைத்த ஒரு உருவமாக அவர் வந்து காட்சியளிக்கிறாரு. ஆகவே நல்ல விதமாக தமிழ்நாட்டை செலுத்தி கொண்டு போகிற ஒரு சாரதியாக நமது முதல்வர் இருக்கிறார். அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும். ஒவ்வொரு தமிழனுடைய தலையும் நிமிரும் வண்ணம் அவர் அரிய பல பணிகளை செய்வார் என்று எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. அதற்காக அவரை நான் மனமாற இந்த பிறந்தநாள் வேளையிலே வாழ்த்தி அவர் மேலும் அருந்தொண்டு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் ஆற்ற வேண்டும். இந்திய ஒன்றியத்தின் முதன்மை மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. திகழ்வதற்கு காரணம் திராவிட மாடல் ஆட்சி. ஆட்சியின் தலைமை மானமிகு மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலம் என்பது மிக கடினமான காலம். கொரோனாவை சந்திக்க வேண்டியது, நிதி நெருக்கடி நிலைமை, ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமை, இவை அனைத்தையும் சமாளித்து கடந்த சட்டப்பேரவைத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றி மற்றவையும் எஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் நிறைவேற்றுவதில் மிக கடினமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து நிறைவேற்றுவார் என்கிற முழு நம்பிக்கை எங்கள் அனைவருக்கும் இருக்கிறது. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அதன்படி பல கல்விக்காக பல திட்டங்கள் அவரின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் முதல்வன் மற்றும் நம்ம பள்ளி போன்ற திட்டங்கள், இது தமிழ்நாட்டிற்கு மிகவும் முக்கியம். குறிப்பாக குழந்தைகள் நல்ல கல்வி பயில மற்றும் அவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க இது வெறும் மிகவும் முக்கியமான திட்டங்கள். என்னுடைய இனிய நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடன் இருந்து மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று அவருடைய 70வது பிறந்த நாளில் நான் மனதார வாழ்த்துகிறேன். பெண்ணுரிமை பேணிய தந்தை பெரியாருடைய மண்ணிலே சாதனைகள் மேல் சாதனைகள் குவிந்து கொண்டிருக்கின்றன. அவர் மிகப்பெரிய சரித்திர நாயகராக மட்டுமில்லை, சாதனை நாயகராகவும் நாளும் மாறிக்கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்பது இருக்கிறதே, அது ஒரு நீண்ட நெடுங்கால சமூக நீதி போராட்ட வரலாறு என்பதற்கு அவரே அடையாளம். திராவிட மாடல் என்பதற்கு ஒரு புதிய தத்துவம் இந்தியா முழுவதும் கலங்கரை வெளிச்சம் போல கிடைத்து கொண்டிருக்கிறது. வாழ்க முதல்வர் அவர்கள். தளபதியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டுமல்ல, நமது நாடு நமது அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய ஜனநாயகம் மதசார்பின்மை சமதர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்தியா முழுவதும் உள்ள மதசார்பற்ற சக்திகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவராக தளபதியார் அவர்கள் இன்று தலை நிமிர்ந்து நிற்கின்றார். கடல்கள், பசுபிக் கடல், கருங்கடல், பெருங்கடல் அப்படி நிறைய கடல் உண்டு.
அதில் பொறுமையின் கடல் அப்படின்னு சொன்னால் மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே குறிப்பிடும். அப்படிப்பட்ட பொறுமையின் கடலுக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவருடைய நீண்ட நாள் காத்திருப்புக்கு அவருக்கு கிடைத்திருக்கிற இந்த பதவியை மிக சரியாக பயன்படுத்துகிறார், இன்னும் மிக சிறப்பாக பயன்படுத்துவார், பயன்படுத்த வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் எப்படி இப்படிப்பட்ட மகத்தான பங்கினை ஆற்றி வருகிறாரோ அதேபோல் தேசிய அளவிலே இந்திய அளவிலே மதசார்பற்ற சக்திகளை எல்லாம் ஒன்றிணைத்து 2024 ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் பலமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக முதல்வராக தமிழக மக்களுக்கு அவர் ஆற்றி வருகிற சேவை இன்னும் பல்லாண்டுகள் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொங்கும் தமிழ்நாட்டில், பொங்கு தமிழ்நாட்டிலே தங்கி புகழும் பேரும் படக்கூடிய தலைவராக தளபதி மு க ஸ்டாலின் விளங்கி கொண்டிருக்கிறார். மக்களுடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய தலைவராக தளபதி மு க ஸ்டாலின் என்று விளங்குவார், திகழ்வார் என்று கூறி அவருடைய இந்த பிறந்த நாளில் இந்திய முஸ்லீம் லீகின் சார்பிலும் இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய 70th பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட ஆயுளோடு, நிறை செல்வங்களோடு, ஓங்கு புகழோடு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இளம் வயதிலிருந்தே களப்போராளியாக வளர்ந்தவர், இந்தியாவினுடைய குடியரசு சட்டத்தினுடைய மகத்தான நெறிகளை காப்பாற்றுவதற்காகவும் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் சமூக நீதி, மக்களுக்கு நல்லது என்பதற்கெல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து போராடி வருகிற அவருடைய தொண்டுகள், அவருடைய செயல்பாடுகள் இந்திய நாடு முழுவதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக போற்றுதலுக்கு உரியதாக அமைய வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நான் உரித்தாக்குகிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் 6th வகுப்பிலிருந்து எங்களுடைய பள்ளியிலே படித்தார். இந்த 70th பிறந்த நாளிலே அவர் 100 வாழ வேண்டும் என கூறி வாழ்த்துகிறேன். அதாவது தொடக்க காலத்தில் நம்ம தமிழகத்தில் இருந்த முதலமைச்சர்களிடத்தில், குறிப்பாக காமராஜர் எப்படி கல்விக்கு அக்கறை செலுத்தினாரோ அதுபோல் பள்ளிகளுக்கெல்லாம், அரசு பள்ளிகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த பெரிய மனது. காலையில் மாணவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற அந்த பழக்கத்தை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் அதாவது எதிர்காலத்திலே தமிழ் சமுதாயத்திற்கு சிறப்பு செய்யக்கூடிய செயல்களாக நான் பாராட்டி கருதுகிறேன். அவருடைய ஆசிரியர் என்ற முறையில் வாழ்த்து கூறுகின்றேன். இன்றும் என் காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது அவர் பதவியை இருக்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று கூறினார். அதிலிருந்து அவர் ஓய்வே எடுக்கவில்லை. அயராத உழைப்பு, மக்கள் ஆரோக்கியமாகவும் வறுமையில் வாழக்கூடாது என்றும், தமிழ்நாடு சிறந்து விளங்க வேண்டும், பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பொழுது முழித்து கொண்டிருக்கிறார், எப்பொழுது தூங்குவார் என்று தெரியவில்லை. அதனால் இவர் ஒரு சாதனையாளர், வாழ்நாள் சாதனையாளர். இந்நன்னாளில் ஆரோக்கியமாகவும் சாதிக்க வேண்டிய எல்லாவற்றையும் சாதித்து பெருமனிதராக வர வேண்டும் என்று அவர் சொல்லி அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.